சேலம் மறை மாவட்ட முதன்மை குரு மாண்புமிகு அருட்தந்தை டி மைக்கேல் ராஜ் செல்வம் சிறப்புரையாற்ற வருகிறார்கள். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களே, இந்த சிறப்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பான உடன்பிறப்புகளே, உங்கள் எல்லாருக்கும் இந்த மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தமிழ் மாநில இமாம்கள் பேரவை நடத்தும் மாபெரும் இந்த சமய நல்லிணக்க இந்த மாநாடு கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு தலைவன் எவ்வழியோ அவ்வழிதான் அவனுடைய அந்த தொண்டர்களும் அல்லது அவனுடைய குடிமக்களும் என்று சொல்லுவார்கள். அந்த விதத்திலே இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த தலைவர்கள் ஒன்றாக இணைந்து நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு உங்கள் சமூகத்தின் அத்தனை பேருடைய அந்த முடிவாக, இந்த சமூகத்தினுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருப்பதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த முயற்சியை எடுத்த இமாம்கள் பேரவைக்கு மனமார்ந்த உளமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தமிழகத்தின் சார்பாக, இந்திய தாய் திருநாட்டின் சார்பாக. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாம் இந்த அருமையான ஒரு விழாவை அல்லது ஒரு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு செய்தியானது இந்த அலைபேசியிலே கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதிலே தடைகளை தகர்த்த குர்ஆன் வசனம் என்று சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். யாருக்காக அதை சொற்றிருந்தார்கள் என்று சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பினுடைய அந்த செய்தியினுடைய அந்த தலைப்பை இப்படிதான்: முடக்கி போடும் மூட்டு வலி, இரத்தம் உரைய செய்த கடும் குளிர், தடைகளை உடைத்தெறிந்த ராகுலின் பயணம் என்று சொல்லி அந்த ஒரு செய்தியானது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த குர்ஆனுக்கும் ராகுல் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய அந்த தலைவருக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது? ஏனென்று சொன்னால், அவருடைய தாயை ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லுகின்றார்கள், இவர் தன்னை ஒரு இந்து என்று சொல்லுகின்றார். இந்த குர்ஆன் அவருக்கு எந்த விதத்திலே உதவி செய்தது என்று பார்க்கிற பொழுது, அவர் இந்த நடையாத்திரை பயணத்தை தொடங்கிய அந்த நேரத்திலே கன்னியாகுமரியிலே இருந்து தொடங்குகிறார். கேரளாவுக்கு வருகிற போது அவருடைய உடம்பிலே இருந்த அந்த மூட்டு வலியானது மீண்டும் அவரை தொந்தரவு செய்கிறது. அப்போது அவர் உடைந்து போனாராம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுத்த முயற்சி தோற்று போய்விடப் போகிறதோ, என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்த போதுதான் இதில் சொல்லப்பட்ட அந்த பகுதியை உங்களுக்காக நான் படிக்கிறேன். அப்போது, இது பற்றி எதுவும் தெரியாத 7 வயது சிறுமி திடீரென ராகுலிடம் ஓடி வந்து தன் கைப்பட எழுதிய குர்ஆன் வசனத்தை ராகுலிடம் கொடுத்திருக்கின்றார். அதில், கடினமான காலம் ஒன்று வந்தால் இன்பமான நாட்களும் சேர்ந்து வரும் என்று எழுதப்பட்டிருந்தது. கடவுளே தனக்கு கொடுத்து அனுப்பியதை போல இருந்த அந்த வாசகம்தான் ராகுலை மீண்டும் கிளந்தெழச் செய்திருக்கிறது. மூட்டு வலியை பொருட்படுத்தாமல் தனது நடைமுறையை தொடர்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த செய்தியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, 3 மதங்கள் சங்கமித்து ஒரு தலைவராக இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். தாயை கிறிஸ்துவ மதம் என்று சொல்லுகிறார்கள், அந்த தமையனை இந்து மதம் என்று சொல்லுகிறார்கள். அவர் சோர்ந்து போன ஏரத்திலே உத்வேகத்தை கொடுத்து செயல்பட வைத்தது ஒரு இஸ்லாமிய சிறுமி என்பது எவ்வளவு ஆழமான மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இதுதான் இந்திய தேசம், இதுதான் நம்முடைய தமிழகத்தினுடைய அந்த பரந்த மனப்பான்மை. அன்பானவர்களே, இந்திய திருநாட்டை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது
எட்டு மதங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் வேறு எந்த நாட்டிற்கும் இல்லாத பெருமை இந்திய தேசத்திற்கு உண்டு. எட்டு மதங்கள் எண்ணிக்கையிலே உயர்ந்ததாக நம்முடைய அன்பு சகோதரர்கள் இந்து சகோதரர்களுடைய மதம், அதனை தொடர்ந்து இஸ்லாமிய சகோதரர்களாகிய உங்களுடையது, கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த எங்களுடையது, இதனை தொடர்ந்து பார்க்கிற பொழுது பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள், அதே போல ஜைன மதத்தை சார்ந்தவர்கள், அதே போல சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள், எண்ணிக்கையில் குறைவாக பார்சிய மதத்தை சார்ந்தவர்களும் யூத மதத்தை சார்ந்தவர்களும் கொண்ட நாடுதான் நம்முடைய தாய் திருநாடு, நம்முடைய இந்திய திருநாடு. எட்டு மதங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய இந்த அன்பு உறவானது மிகச் சிறப்பாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலே அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குடும்பத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று சொல்லி எட்டு விதமான உறவுகள் ஒரு குடும்பத்தில் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிகின்ற உறவாக இருக்கிறது. அந்த எட்டு உறவுகளுக்கும் எல்லாரும் சேலை கட்டணும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சி பார்த்தா நல்லா இல்லை. எல்லாருமே வந்து இந்த எலும்பை தான் கடிக்கணும் அப்படின்னு சொன்னால் முடியுமானா? முடியாது. ஏன்னா வயதில் தன் பற்களை இழந்த அந்த மூத்த தாத்தாவுக்கு இந்த எலும்பை கடிக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. ஆனால் பொதுவாக நம் குடும்பத்தில் எல்லோரும் எலும்பை தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த தாத்தாவும் சாப்பிட முடியாது, அங்க இருக்கக்கூடிய சின்ன குழந்தை, அந்த குழந்தை பிறந்த குழந்தையும் சாப்பிட முடியாது. ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ப, ஒவ்வொரு நிலைகளுக்கு ஏற்ப வித்தியாசங்கள் இருக்கின்றன. அந்த வித்தியாசங்களை மதிக்கிற பொழுதுதான் அது குடும்பமாக இருக்க முடியும், இல்லையென்றால் குடும்பமாக இருக்க முடியாது. அதே போலதான் மதங்கள் எட்டாக இருந்தாலும் கூட இந்த எட்டிலும் வித்தியாசங்கள் உண்டு, சிறப்புகள் உண்டு, இதற்கென தனித்துவம் உண்டு. இல்லை, எல்லாம் ஒன்றே என்று சொல்லுகின்ற அந்த ஒரு நிலையை, எல்லோரும் இப்படித்தான் செயல்பட வேண்டும், இதைத்தான் உண்ண வேண்டும், இதைதான் உடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தப்படுவோம் என்று சொன்னால் எப்படி குழந்தைக்கும் தாத்தாவுக்கும் அது கேடாக மாறுமோ, அதுபோல இந்த சமூகத்திற்கும் அது கேடாக மாறிவிடும் என்கிற அந்த காரணத்தினால்தான் இந்த இமாம்கள் நடத்துகின்ற இந்த மாபெரும் மனிதநேய மாநாடு. ஒருவரை ஒருவர் மதிப்போம், ஒருவர் ஒருவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வோம், ஒருவர் ஒருவரை பெருமையாக பார்ப்போம், பிறரை உன்னை விட சிறந்தவனாக மதிப்புக்குரியவனாக நினைக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் அழகாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த அருமையான தருணத்திலே எல்லா மதங்களும் நமக்கு சொல்லித்தருகிற பாடம் அன்பு, கருணை, இரக்கம், சகோதரத்துவம், அவ்வளவுதான். இந்த அற்புதமான மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய நாம் ஆன்மீகத்தின் பல்வேறு பரிணாமங்களை சந்தித்திருக்கின்றோம். இந்தியன் பிலாசபி என்று சொல்லப்படுகின்ற அந்த தத்துவ இயலை நாம் பார்க்கிற பொழுது நிர்குண பிரம்மன் சர்க்குண பிரம்மன் என்று சொல்லுகிறார்கள். நிர்குண பிரம்மன் என்றால் யார்? நேத்தி நேத்தி, அது அல்ல, அது அல்ல, இதுவல்ல கடவுள், கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நேத்தி நேத்தி நிர்குண பிரம்மன், அவருக்கு எந்த விதமான குணங்களையும் நீங்கள் கொடுக்க முடியாது. ஆனால் அதே இந்திய பிலாசபியில சர்க்குண பிரம்மன் என்று சொல்லுகிறார்கள். எது சர்க்குண பிரம்மன்? இங்கிருக்கின்ற இவர் சர்க்குண பிரம்மன், இவரிலே பிரம்மனை பார்க்கின்றேன், இந்த மைக்கிலே பிரம்மனை பார்க்கின்றேன், இந்த பேப்பரிலே பிரம்மனை பார்க்கின்றேன், கல்லிலும் மல்லிலும் முள்ளிலும் எதிலுமே நான் கடவுளை பார்க்கிறேன், அது சர்க்குண பிரம்மன். எல்லாமே கடவுள்னு சொல்லும் போது இந்த தொப்பியில மட்டும் என்னால கடவுளை பார்க்க முடியாதா? அல்லது இந்த சூலத்தில் மட்டும் என் கடவுளை பார்க்க முடியாதா? அல்லது சிலுவையிலே என் கடவுளை பார்க்க முடியாதா? பட்டையிலே நாமத்திலே கடவுளை பார்க்க முடியாதா? அல்லது வேறு அடையாளங்களில் கடவுளை பார்க்க முடியாதா? உண்மையான இந்து மதம் கற்றுத்தருவது எல்லாம் பிரம்மம் என்கின்ற அழகான ஒரு இயற்கை தத்துவம்தான். அதே போல இஸ்லாமியர்களாகிய நீங்கள் ஒன்றாக கூடி வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கே, அவனுடைய பிள்ளைகள் தான் நாம் எல்லோரும் என்று சொல்லுகிற பொழுது எப்படி பிறரை நாம் வெறுத்து விட முடியும், ஒதுக்கிவிட முடியும்? இப்போது பேசி சென்றாரே, எல்லாருக்கும் இறப்பிற்கு பின்னாலும் நன்மை செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளம் எப்படி வந்துவிட்டது? ஏனென்றால் அவனிலே இறைவனை காண்கின்ற அந்த ஆற்றல் நமக்குள் இருப்பதால் தான்.
அதைதான் வேதாகமும் சொல்கிறது. உனக்கு அடுத்திருப்பவனில் நீ இறைவனை காண்பாய் என்று சொன்னால் நீ நல்லவனாக இருக்கிறாய். கண்ணால் காணும் உன் சகோதரனை அன்பு செய்யாமல் காண முடியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நீ பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே. கண்ணால் காணும் உன் சகோதரனை அன்பு செய்யாமல் காண முடியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நீ பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதங்கள் எல்லாம் சொல்லி தருவது சகோதரத்துவம் சமயத்திலே. சமயத்தின் விளைவாக நம்மளை கொலை செய்வதை, சமயத்தின் விளைவாக வேறுபட்டு இருப்பதை, சமயத்தின் விளைவாக பகைவர்களாக இருப்பதை அல்ல சமூகங்கள், இந்த வேதங்கள் நமக்கு சொற்றி தருவது. மதங்கள் எல்லாம் மனிதநேயத்தை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் தான் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு கருத்து வேறுபாடுகளின் காரணமாக கழுத்தறுப்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்நிலை மாறுவதற்காக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான முயற்சியை மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி பாராட்டி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜஸாக்கும் அல்லாஹு கைரன் கசீரா.